எனக்கு அன்பான கத்தனுடைய பிள்ளைகளே இயேசுவின் விநாமத்தினால் உங்களை நான் வாழ்த்துகிறேன் இந்த புதிய மாதமாகிய மே மாதத்தினுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நம்மை ஆசீர்வதிப்பாராக கடந்த நான்கு மாதங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு துவங்கி நான்கு மாதங்கள் கிருபையாய் ஆண்டவர் நம்மை நடத்தினார் குறிப்பாக கடந்த மாதம் அதாவது ஏப்ரல் மாதத்தில் பலவிதமான நெருக்கங்கள் உபத்திரவங்கள் வழியாக நம்ம கடந்து வந்தோம் தொடர்ந்து கடந்து வந்து கொண்டிருக்கிறோம் இந்த புதிய மாதத்தில் ஆண்டவர் எல்லா காரியங்களை நமக்கு மாற்றி கொடுப்பாராக இந்த மே மாதத்துக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் இந்த மே மாதத்தினுடைய முதல் நாளுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் குறிப்பாக மே ஒன்றாம் தேதி மே டே தொழிலாளர்கள் வேலை செய்கிற உழைக்கிறவர்களுடைய தினம் உழைப்பாளர்கள் தினம் இன்றைக்கு பலவிதமான உபத்திரவங்கள் போராட்டங்கள் காணப்படுகிறது இந்த மாதத்தினுடைய முதல் நாளில் கத்தன் நமக்கு ஒரு அற்புதமான வசனத்தை நமக்கு வாக்கு தத்தமாக கொடுத்திருக்கிறார் யாவரும் இருக்கிற இடங்களில் கண்களை மூடி ஒரு விசை பரலோக தேவனை நோக்கி பார்ப்போம் ஆண்டவரே இந்த புதிய மாதத்தின் இரங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும் என்று கேட்போம் ஆண்டவரே இந்த புதிய மாதத்துக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் என்று நன்றி சொல்லுவோம் கத்த நமக்கு வேண்டிய கிருபைகளை உபகாரங்களை கத்தை நமக்கு கொடுப்பாராக உதவி செய்வாராக நல்ல பிதாவே இயேசுவின் நாமத்தினாலும் உம்முடைய பாதத்துக்கு நாங்கள் வருகிறோம் பரிசு தாவியானவருடைய பலத்தோடு உடைய சமூகத்துக்கு நாங்கள் வருகிறோம் இந்த புதிய மாதமாகிய மே மாதத்துக்காக உம்மை துதிக்கிறோம் இந்த மாதத்தை நீர் எங்களுக்கு ஈ வாங்க கொடுத்ததற்காக உமாக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த மாதத்தினுடைய ஆசிர்வாதங்களை எங்களோடு கூட நீர் பேசுவீராக தடைகள் யாவற்றையும் அப்புறப்படுத்துவீராக அன்றுவரையும் சித்தத்தை எங்களுக்கு வெளிப்படுத்துவீராக ஆசீர்வதிப்பீராக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் எனக்கு அன்பான கத்தருடைய பிள்ளைகளே இந்த புதிய மே மாதத்திற்கான வாக்குத்த வசனம் ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் முதல் இரண்டு வசனங்களை நான் வாசிக்கிறேன் எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது கத்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும் ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார் அவருடைய மகிமை உண்மேல் காணப்படும் என கண்பான கத்தூடி பிள்ளைகளே ஆனாலும் உண்மேல் கத்தர் உதிப்பார் ஆனாலும் உண்மேல் கத்தர் உதிப்பார் அவருடைய மகிமை உண்மேல் காணப்படும் ஆனாலும் என்கிற ஒரு 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 சொற்றொடரோடு இந்த வார்த்தை இந்த வசனம் நம்மோடு கூட பேசுகிறது காரணம் என்ன இருள் பூமியை காரிருள் ஜனங்களையும் மூடுமா என்ன கண்பான கத்திரைய பிள்ளைகளே வேதத்தில் அநேக சம்பவங்களை நம்மால் சொல்ல முடியும் இருள் சூழ்ந்த நேரத்தை நம்மால் சொல்ல முடியும் காரிருள் சூழ்ந்த நேரத்தை நம்மால் சொல்ல முடியும் ஆனால் குறிப்பாக ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக நான் வைக்க ஆசைப்படுகிறேன் மத்தையோ எழுதின இயேசுவின் சுவிசேஷம் இருபத்தி ஏழாவது அதிகாரம் நாற்பத்தி ஐந்து மத்தியு இருபத்தி ஏழு நாற்பத்தி ஐந்து ஆறாம் மணி முதல் ஒன்பதாம் மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று ஒரு குறிப்பிட்ட நேரத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது ஆறாம் மணி நேரம் முதல் ஒன்பதாம் மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் வேதத்தினுடைய அடிப்படையில் ஒன்பதாம் மணி நேரம் ஜப வேளை என்று வேதம் குறிப்பிடுகிறது இந்த ஜெப வேலைக்கு முன்பதாக ஆறாம் மணி நேரத்திலிருந்து ஒன்பதாம் மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் காரணம் என்ன வேதம் சொல்லுகிறது இயேசு சத்தமிட்டு குப்பிட்டாராம் இயேசு சத்தமிட்டு கதறின ஒரு இடம் நமக்கு எல்லாரும் தெரியும் சிலுவை தியான கூட்டங்களிலே அல்லது பெரிய வெள்ளிக்கிழமை குட் ஃப்ரைடே நாட்களில் இந்த வசனத்தை நம்ம தியானிப்போம் ஒன்பதாம் மணி நேரத்தில் இயேசு ஜெபித்தார் என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் எனக்கு அன்பான கத்திரடி பிள்ளைகளே பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிருக்கிற நேரம் கைவிடப்பட்ட ஒரு நேரம் ஏசு கதறி ஜெபித்த அங்கலாய் போடு பரலோக தேவனாகிய தம்முடைய பிதாவை நோக்கி ஜெபித்த ஒரு நேரம் ஏன் என்னை கைவிட்டீர் இந்த காரிருள் நம்மை மூடுகிற நேரம் இருள் நம்மை சூழ்கிற நேரம் நம் கைவிடப்பட்டது போல அல்லது கைவிடப்பட்ட ஒரு நிலைமை நமக்கு காணப்படுகிறது ஒன்பதாம் மணி நேரம் இயேசு கதறினார் ஏன் என்னை கைவிட்டீர் எனக்கு கண்டமான கத்தருடைய பிள்ளைகளே ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் இருள் காணப்படுகிறதோ கார் இருள் காணப்படுகிறதோ கத்தன் நம்மை கைவிட்டாரோ கலக்க மங்கலாய்ப்பு காணப்படுகிறதோ வேதம் சொல்லுகிறது ஆண்டவர் பேசினார் ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார் இந்த கலக்கத்தின் மத்தியில் உபத்திரவங்கள் மத்தியில் போராட்டங்கள் மத்தியில் கேள்வியோடு ஏன் என்னை கைவிட்டீர் என்கிற அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் வேதம் சொல்லுகிறது அவர் ஒரு நாளும் கைவிடுகிற தேவனில் ஆனாலும் கர்த்தர் உண்மேல் உதிப்பார் அவருடைய மகிமை உண்மையில் காணப்படும் இந்த இந்த மே மாதத்தினுடைய வார்த்தை அவருடைய மகிமை கர்த்தருடைய வல்லமை அவருடைய வெளிச்சம் உண்மையில் காணப்படும் உங்கள் வீடுகளுக்குள் காணப்படும் கத்தருடைய வல்லமை இன்றைக்கு வெளிப்பட போகிறது இந்த மே மாதத்தில் கத்தருடைய வெளிச்சத்தின் வல்லமை அவருடைய மகிமையின் வல்லமை அவருடைய பிரகாசத்தின் வல்லமை உங்களுக்குள்ளாக நம்முடைய குடும்பங்களுக்குள்ளாய் காணப்பட போகிறது என கன்பான சகோதரி நீ எழும்பி பிரகாசிக்கு ஆயத்தம் உள்ளவனா இரு என கண்பான சகோதரிய வாலிப பிள்ளையை சிறு பிள்ளைகளே நீங்கள் எழும்பி பிரகாசிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் அதுத்தான் முதல் வசனம் சொல்லுகிறது நீ எழும்பி பிரகாசி நீ எழும்பி பிரகாசி எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது கத்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது கடந்த மாதம் முழுவதும் கலக்கம் பாரங்கள் அங்கலாய்ப்பு சஞ்சலம் புலம்பல் கண்ணீர் ஆனால் இந்த புதிய மாதத்தில் ஆண்டவர் உங்களுடைய என்னோட கூட பேசுகிறார் நீ எழும்பி பிரகாசிக்க போகிறாய் அவருடைய வெளிச்சம் உன்னிடத்தில் வந்திருக்கிறது கத்தருடைய மகிமை உண்மையில் உதித்திருக்கிறது என அன்பான கத்தருடைய பிள்ளைகளே ஒவ்வொரு நாள் ஆண்டு விட்டு எழுபணே கா அதிகாலம் ஆண்டு விட்டு கேட்ப ஆண்டவரே உங்கள் உங்களுடைய மகிமை என்மேல் உதிக்கட்டும் உங்கள் வெளிச்சத்தின் மகிமை என் மேல் உதிக்கட்டும் ஆண்டவரை என்மேல் காணப்படட்டும் உங்கள் மகிமை என் மேல் காணப்படட்டும் இந்த புதிய மாதத்தில் ஆண்டவர் நமக்கு உதவி செய்ய போகிறார் என கண்பான கத்தருடைய பிள்ளைகளே இஸ்ரேவேல் ஜனங்களுக்கு அவர் பகலில் மேகஸ்தம்பமாய் வந்தார் இரவில் அக்கினி ஸ்தம்பமாய் வந்தார் எதற்காக பகலின் உஷ்ணத்தில் அவர்களை பாதுகாப்பதற்காக இரவில் பாதை தெரியாது இரவில் மந்தாரம் இருட்டு காரிருள் அவர் அக்கினி ஸ்தம்பமாக வந்தார் எதற்காக தம்முடைய பிள்ளைகளை வழிநடத்துவதற்காக பாதை காட்டுவதற்காக இந்த மே ஆண்டவர் கூட பகலிலும் இரவிலும் அக்கினி ஸ்தம்பமாய் மேகஸ்தம்பாய் உன்னை பாதுகாப்பதற்காக உனக்கு வழி காட்டுவதற்காக வெளிச்சமாக ஆண்டவர் கூட வருவார் உன் முடிந்து போகும் கத்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார் முடிவுக்கு வந்தது கடந்த நான்கு மாதங்கள் பலவிதத்தில் நம்ம உபத்திரவத்தின் வழியாய் கடந்து வந்தோம் இதய ஏசாயா அறுபதாம் அதிகாரம் இருபதாம் வேத வசனம் சொல்லுகிறது உன் சூரியன் இனி அஸ்தமிப்பது இல்லை வெளிச்சத்தின் நேரம் இனி ஒரு முடிவுக்கு வரப்போவது இல்லை எப்போது ஆண்டவர் நமக்கு வெளிச்சமாக இருக்க போகிறார் உன் சூரியன் இனி அஸ்தமிப்பது இல்லை உன் சந்திரன் மறைவதும் இல்லை கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார் உன் துக்க நாட்கள் முடிந்து போனது முடிந்து போம் முடிந்து போனது விசுவாசிக்கிறேன் கடந்த நான்கு மாதங்கள் நம்மளை துரத்தி கொண்டு வந்த சாபங்கள் துக்க நாட்கள் உபத்திரவங்கள் போராட்டங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் ஒரு முடிவுக்கு கொண்டு வருவாராக நாம் நம்மளை திடப்படுத்திக் கொள்வோம் கத்தருடைய மகிமை வருகிறார் அவருடைய வெளிச்சம் வருகிறது அவர் நம் மேல உதிக போகிறார் காரிருள் ஜனங்களை மூடியிருக்கும் உபத்திரவத்து நாட்கள் வருகிறது ஆனால் உங்களுக்கு எனக்கு ஆண்டவர் பலனாக இருக்க போகிறார் வசனம் சொல்லுகிறது இனி சூரியன் உனக்கு பகலிலே இராமலும் சந்திரன் தன் வெளிச்சத்தால் உனக்கு பிரகாசியாமலும் கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமும் உன் தேவனே உனக்கு மகிமயமாய் இருப்பார் எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம் நமக்கு சூரியன் தேவையில்லை சந்திரன் தேவையில்லை உலக பிரகாரமான வெளிச்சம் வேதம் சொல்லுகிறது அதையும் தாண்டி பரலோகத்தின் தேவனானவர் எனக்கு வெளிச்சமாக அவரே எனக்கு மகிமயமாய் இருக்கப் போகிறார் என் துக்க நாட்கள் ஒரு முடிவுக்கு வரப்போக துக்க நாட்கள் ஒரு முடிவுக்கு வரப்போகிறது எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க என்னுடைய துக்க நாட்களுக்கு ஆண்டவர் ஒரு முடிவை கொடுக்க போகிறார் என்னுடைய அங்கலாய்ப்புக்கு ஒரு முடிவு வரப்போகிறது என்னை சுற்றிலும் காணப்படுகிற இருள் காரிருள் அவைகளின் மத்தியில கத்திரக்கு வெளிச்சமாக இருக்க போகிறார் இந்த புதிய மாதத்தை விசுவாசத்தோடு நம்ம தொடங்குவோம் புது வேலனை கத்தன் நமக்கு தந்துவாராக எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாமா ஆலே லூய் அந்த வசனங்களுக்காக கத்தரை துதிப்போம் இந்த வசனங்களுக்காக இந்த வாக்குத்தத்த வசனங்களின்படி கத்தர் நம்மை நடத்தப் போவதற்காக இப்பொழுதே மனதார் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம் எவ்வையாக எப் எப் வியாதியாக இருந்தாலும் திற்கக்கூடாத எப்பேர்பட்ட ரோகங்களாக இருந்தாலும் கத்தருடைய வெளிச்சம் உன்மேல் வரும்பொழுது அவருடைய மகிமை இறங்கி வரும்பொழுது ஒரு வினாடியில் ஒரு செகண்ட் ஆண்டவர் மாற்றுவார் எல்லாம் வாய்களை திறந்து கத்திர ஸ்தோத்திரம் பண்ணுவோம் ஹாலே லூயா ஹாலே லூயா ஹாலே லூயா தகப்பனே இந்த மே மாதத்தை நீர் எங்களுக்கு கொடுத்தபடினாலும் மக்கு ஸ்தோத்திரம் இந்த மாதத்தை நாங்கள் காணும்படி நீர் பாராட்டின கிருபைக்காக நன்றி ஆண்டவரே கலக்கத்தோடு பாரத்தோடு அங்கலாய்ப்போடு வேதனையோடு வியாதியோடு வறுமையில் தரித்திரத்தில் தவித்து கொண்டிருக்கிறவர்கள் இருளிலும் காரிருளும் இருக்கிற ஜனங்களுக்கு ஆண்டவரே நீர் வெளிச்சமாக வரப்போகிறீர் அவருடைய துக்க நாட்கள் எல்லாம் ஒரு முடிவுக்கு வரப்போகிறது கோவிட் நைன்டீன் கொரோனா வைரஸினுடைய இரண்டாவது அலை தாக்கங்கள் மிகுதியாக இருக்கிறதப்பா தயவு செய்து மனம் இறங்குங்க ஜனங்கள் துக்கித்து கொண்டிருக்கிறார்கள் அழுகை கூக்குரல் புலம்பல் காணப்படுகிறது அண்டவர் இந்த மே மாதத்தினுடைய முதல் நாள் அதிகாலையில் நாங்கள் ஜிபிக்கிறோம் இந்த காலை வேளையில் தேவ சமூகத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் அண்டவரே எங்களுக்கு நீர் வெளிச்சமாக இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம் எங்களை நீர் மீட்டுக் கொள்ளப் போவதற்காக நன்றி இந்த புதிய மாதத்தில் உடைய கரம் எங்களோடு கூட இருந்து நடத்தப்போவதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே வேலை செய்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க வியாபாரம் செய்கிற பிள்ளைகளை கத்தர் ஆசீர்வதிங்க அவருடைய கைகள் பிரயாசங்களை அவர்கள் சாப்பிடக்கத்தில் கிருபித்தாருங்க மருத்துவமனைகளிலும் ஆண்டவரே மரணத்துக்கு சமீபமாக இருக்கிற ஒவ்வொருவரு கணங்கள் ஜெபிக்கிறோம் அவருடைய வல்லமை அவர்களை தாங்கட்டும் பெலன் தாங்கட்டும் ஆண்டவரே ஜீவனையும் சுகத்தையும் தீர்க்காய்ச்சியும் அவர்களுக்கு தந்தரிடும் ஆசீர்வதியும் இந்த மே மாதத்தை எங்களுக்கு ஆசீர்வத்தை தரப்போவதற்காக ஸ்தோத்திரம் எல்லா கனமகிமை திரும்ப செலுத்துகிறோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே ஆமே எனக்கு அன்பான கத்தனுடைய பிள்ளைகளே மகிழ்ச்சியோடு கூட இருப்போம் விசுவாசத்தோடு இருப்போம் சந்தோஷத்தோடு இருப்போம் நம்மை ஆசீர்வதிப்பார் உங்களுடைய மேலான ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் உங்களுடைய உதாரத்துவமான காணிக்க காணிக்கைகளின் மூலமாய் இந்த ஊழியங்கள் நடைபெறுகிறதற்கு ஆண்டவர் உதவி செய்தார் என்னோடு கூட இருக்கிற ஒவ்வொருவருக்கும் நான் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன் त वाी par Garर्lessv.